ஹே ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு பார்க்க போற படம் பயங்கரமான பேய் படம். இந்த படம் ஒரு வியட்நாம் நாட்டை சேர்ந்த படம். படத்தோட எண்ட்ல பிலீவ் பண்ண முடியாத ஒரு ட்விஸ்ட் கொடுத்திருக்காங்க. நாம இப்ப பார்க்க போற படம் மூவி தி கர்ஸ்ட் ரிட்டர்ன்ஸ். இது ரீசெண்டா ரிலீஸ் ஆன மூவி. இந்த ஹாரர் த்ரில்லர் மூவியோட ஒன்லைனர் என்னன்னா, ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், அவங்கல ஒரு தீக்கு பேய் பிடிச்சிருது. தான் ஃப்ரெண்டோட உடம்புல இருக்க பேயை விரட்டுறதுக்காக போராடுற இன்னொரு பொண்ணு. கடைசியில அந்த பேய் அவ விரட்டினாலா இல்ல அவ உயிரோட அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போனாலாங்கிறது தான் இந்த கதையோட ஒன்லைனா. திஸ் இஸ் தமிழ் லோக்கல் கேண்டி. அவரு உட்கார்ந்து இருக்க இடத்துல இருந்து ஒரு படிக்கட்டு போதுங்க, அங்க ஏறி போறாரு. அங்க பார்த்தா ஒரு கண்ணாடி, அதுல விகாரமா ஒரு உருவம் தெரியுது. அதே மாதிரி அவருக்கு ஆப்போசிட்ல ஒரு உருவம் நடந்து வருது. அவரை நெருங்கி அவர் பக்கத்துல வரும்போது இவரோட பொண்ணுங்கள ஒரு பொண்ணு மேலே ஏறி வந்து அப்பான்னு கூப்பிட்டோன்ன அந்த உருவமும் காணா போச்சு, கண்ணாடியில இருந்து அந்த இமேஜும் காணா போச்சு. இங்க ஏமா வந்த, உன்னை வரக்கூடாதுன்னு சொன்னேன் இல்லையா, சத்தம் போடக்கூடாதுன்னு சொன்னேன் இல்லையா, நீ கீழே இறங்கி போ அப்படின்னு சொல்ல, இல்லப்பா இங்க ஏதோ சத்தம் கேட்டுச்சு அதனாலதான் வந்தேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. இங்க என்ன சத்தம் கேட்டாலும் எது நடந்தாலும் நீ வரக்கூடாது அப்படின்னு அந்த பொண்ணை கீழே அனுப்பி வச்சவரு. அதுக்கப்புறம் அந்த சீன் அங்க கட் ஆகி பல ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒரு ஆர்ட் கேலரியில காட்டுறாங்க. அதை நடத்திட்டு வருது லிங். அந்த சமயத்துல அவளுக்கு ஒரு திடீர்னு ஒரு கால் வருது. இவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒரு பையன் இறந்துட்டதாகவும், அவன் ஸ்விம்மிங் பூல்ல மர்மமான முறையில இறந்து கடந்ததாகவும், இறக்கும் போது முகம் கருது வானத்தை பாத்துக்கிட்டே இறந்த மாதிரி இவளுக்கு ஒரு நியூஸ் வருது. இறுதி சடங்குக்கு போனவ அந்த அளவுக்கு பெருசா ஒரு ரியாக்ஷனும் காட்டல, தெரிஞ்சவங்க கிட்ட மட்டும் பேசிட்டு வெளியில வரா. அந்த சமயத்துல இவளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஹாங் வெளியில அவளுக்கு இறந்து போன பையன் ரொம்ப க்ளோஸ், ரெண்டு பேரும் லவ் பண்ணிருக்காங்க, அதனால அவளை பார்த்தாலே டயர்டா இருக்கு, பயங்கரமா உடஞ்சு போன நிலைமையில இருக்கா. அவளுக்கு ஆறுதல் சொன்னவ அவங்க ரெண்டு பேரும் கிளம்பி ஹாங் இருக்க இடத்துக்கு போறாங்க. ஒரு பஸ்ல போய் இறங்கினவங்க காட்டு வழியா உள்ள போறாங்க. அங்க பார்த்தா ஒரே காடா இருக்கு, ரப்பர் ட்ரீஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா. அந்த காட்டுக்குள்ள நடந்து போகும்போது என்ன இவ்வளவு மரண அமைதியா இருக்கு, இதை தாண்டி தான் டெய்லி உங்க வீட்டுக்குள்ள போகணுமா அப்படின்னு லிங்க் கேக்க, ஆமாப்பா இங்க இருட்டுற சமயத்துல எல்லாரும் ஊரடங்கிடுவாங்க, வெளியில யாருமே வரமாட்டாங்க, பக்கத்துல ஒரு மார்க்கெட் இருக்கு, அதுல காலையில சந்தை போடுவாங்க, அந்த சமயத்துல மட்டும் எல்லாமே பர்சேஸ் பண்றதுக்கு இங்கேயும் அங்கேயும் போவாங்க, மத்தபடி பொழுது போன சமயத்துல சாயங்கால சமயத்துல கூட யாரையும் பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு இங்க அமானுஷமா ஏதோ சுத்திட்டு இருக்குன்னு வேற பேசிட்டு இருக்காங்க, எனக்கு எந்த பயமும் கிடையாது, நான் அடிக்கடி வந்ததுனால எனக்கு பழகி போச்சு அப்படின்னு அவங்க வீட்டை காட்டுறா. அந்த வீடு வேற எந்த வீடும் இல்லங்க, சீன்ல ரெண்டு பசங்க விளையாண்டுட்டு இருந்தாங்க இல்லையா, அதே வீடுதான். என்னடி இந்த வீடு இவ்வளவு பழசா இருக்கு, இந்த வீட்லயா தங்கி இருக்கு அப்படின்னு கேட்க, என்னோட ஓனரமா இந்த வீட்டுல தங்கி இருக்காங்க, அவங்களுக்காக நான் ஒரு அப்பா ரெண்டு பசங்க அவங்களோட ஓவியம் இருக்கு. அந்த ஓவியத்துல அந்த அப்பாவோட கண்ணை இவ கூர்ந்து பாக்குறான், அதுல ஏதோ ஒரு உருவம் கிட்டக்க நெருங்கி இவகிட்ட வர மாதிரி இருக்கு. அந்த சமயத்துல பின்னாடி வந்த லிங்க் தொட இவ பயந்துடுறா. ஒரு வழி அந்த வீட்டை சுத்தி பார்த்தவங்க அந்த வீட்டுல தங்கி இருக்கிற ஓனரும் கீழே இறங்கி வரா. அவளோட பேர் ஹாங். அவ வந்த ஹாங் அந்த மேடத்தை பார்த்து, மேடம் இவ என்னோட தி ஃப்ரெண்ட், நாங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணி ரொம்ப வருஷங்கள் ஆகுது, என்ன பாக்க வந்ததுனால இன்னைக்கு நைட் இங்க தங்கலாமா அப்படின்னு கேட்க, உனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா, அதுவும் இவ்வளவு அழகா இருக்கா, நீ என்கிட்ட ஏன் சொல்லல, தாராளமா தங்கட்டும், நீங்க ரெண்டு பேரும் தங்கிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி போயிடறா. இவங்க ரூமுக்கு இவங்க போறாங்க. ரூமுக்குள்ள போன உடனே ஹாங் ஸ்மோக் பண்ண ஆரம்பிக்கிறான். அதை பார்த்தோன்னு லிங்க், எப்பத்துல இருந்து உனக்கு இந்த பழக்கம், ஏன் இந்த பழக்கம் தான் கேட்க, என் வாழ்க்கையே விரக்தியில போகுது, இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது, சரி உனக்கு பசிக்கும், நான் போய் சமைச்சிட்டு வரேன் அப்படின்ட்டு ஹாங் சொல்றா. இல்ல இல்ல நீதான் டயர்டா இருக்க, உனக்காக நான் சமைச்சு எடுத்துட்டு வரேன், கிச்சன் எங்க இருக்குன்னு கேட்டோன்னா கீழே போனீங்கன்னா லெப்ட் சைட்ல இருக்கு, ஃப்ரிட்ஜுக்குள்ள நமக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இருக்கு, எடுத்து சமைச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னு இவளும் கீழே போய் நூடுல்ஸ் பண்ணிட்டு இருக்கா. அந்த சமயத்துல ரெண்டு முட்டை எடுத்து உடச்சு ஊத்துவா பாருங்க, ஒரு முட்டை ஃபுல்லா அப்படியே புழுவா இருக்கும், நூடுல்ஸ்ல வேற கொட்டிடுறா, சமைக்கிறதுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த சமயத்துல ஹாங் அங்க வர, முட்டையெல்லாம் இப்பதான் வாங்கி வச்ச மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம், நிறைய சாப்பாட்டு பொருட்கள் இருக்குமே, ஃப்ரிட்ஜுக்குள்ள வேற எதுவும் இல்லையா அப்படின்னு கேக்குறான். நீ சரியா ஃப்ரிட்ஜ கூட பாக்குறது இல்ல, அப்ப சரியா சாப்பிடறதுல நினைக்கிறேன், நீ ஒண்ணும் கவலைப்படாத, இன்னொரு நூடுல்ஸ் இருக்கு, நான் அதை சமைச்சு உனக்கு எடுத்துட்டு வந்து தரேன்னு சொல்லிட்டு சமைச்சு எடுத்துக்கொண்டு வந்து டைனிங் டேபிளையும் வைக்கிறான். ரெண்டு பேரும் சாப்பிடுறாங்க. அந்த சமயத்துல ஹாங் மொபைல்ல ஏதோ ஒரு வீடியோவை பாத்துட்டு இருந்தவ லிங்க் கிட்ட காட்டுறா. இது உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்க, இவங்க ரெண்டு பேரும் ரெஸ்டாரண்ட்ல ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கும் போது எடுத்த வீடியோ அது. அதை பார்த்தோன்னா ஹாங்குக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இந்த நாட்கள்லாம் திரும்ப வராதா அப்படின்னு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான். அடுத்த சீன்ல சாப்பிட்டு முடிச்சோன்னு லிங்க் குளிக்க போறான். அந்த சமயத்துல அவ பக்கத்துல இந்த இறந்து போன பையனோட
பையனோட உருவம் வந்து நிக்குதுங்க. அந்த சமயத்துல கரண்டும் கட் ஆயிடுது. இவளுக்கு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னே தெரியல. டக்குன்னு பாத்ரூம் விட்டு வெளியில வந்தவ இங்க அடிக்கடி கரண்ட் கட் ஆகுமா அப்படின்னு ஃப்ரெண்ட பாத்து கேக்குறா. அதுக்கு ஹாங், எப்பயாவது கட் ஆகும், பட் எப்படி இருந்தாலும் நான் கேண்டில்ஸ் எல்லாம் ரெடியா தான் வச்சிருப்பேன். அவ ஒரு ஓவியத்தை பண்ணிட்டு இருக்கா. என்னடி வாழ்க்கை அது, சிட்டில வாழ்றதை விட்டுட்டு இவ்ளோ தள்ளி கிராமத்துக்குள்ள காட்டுக்குள்ள இங்க வந்து வாழணுமா, நீ பேசாம ஏன் கூடவே வந்துரு அப்படின்னு கூப்பிட, இல்ல இல்ல எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இங்கவே இருக்கேன் அப்படின்னு ஹாங் லிங் கிட்ட சொல்லிடுறா. அடுத்த சீன்ல லிங்குக்கு செப்பரேட்டா ஒரு இமேஜினேஷன் வருது. அதே ரெஸ்டாரண்ட்ல லிங் தனியா ஜூஸ் சாப்பிட்டு இருக்கா. அந்த நேரத்துல அதே பையன் சர்வ் பண்றான். பட் இவளை பார்த்து மானே தேனே பொன்மானேங்கிறான். அந்த பையனோட பேர் கைட். அவன் தாங்க இப்ப ரீசெண்டா இறந்தது. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல இவ ஏதோ டிராயிங் பண்ணிட்டு இருக்கா. அந்த சமயத்துல இவ பக்கத்துல போய் உட்காந்து, வீடு ஏதோ மர்மமா இருக்க மாதிரி இருக்குடி அப்படின்னு சொல்ல, இங்க ஒரு கதை நடந்துச்சான். ஆல்ரெடி மோய் அப்படின்னு ஒரு லேடி இருந்தாலும் அவளை ஒரு வசதியான பையன் லவ் பண்ணிருக்கான். ஆனா அந்த பொண்ணு அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க முடியல. அந்த பையனுக்கு வேற கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த சமயத்துல அந்த பொண்ணு பாக்க வந்திருக்கா. அந்த பொண்ணு தூக்குல தொங்க விட்டு இருக்காங்க. அதுல அந்த பொண்ணு பரிதாபமா இறந்து போயிட்டா. அவளோட ஆத்மா இந்த ஊர்ல இந்த காட்டுல சுத்திட்டு இருக்கிறதா சொல்றாங்க. அது உண்மையா என்னன்னு தெரியல அப்படின்னு ஹாங் சொல்லிட்டு இருக்கும் போதே லிங்கோட மூக்குல இருந்து ரத்தம் வருது. அது அவ வச்சிருக்க புக்ல சொட்டுதுங்க. அதை செக் பண்ணி பார்த்தவா மூக்குல ரத்தமே இல்ல. திரும்பி பார்த்தா டிராயிங் பண்ணிட்டு இருந்த லிங்கையும் காணோம். லிங் எங்க போன எங்க போனு தேடும் போது திடீர்னு பார்த்தா ஒரு உருவம் கிராஸ் ஆகி போற மாதிரி இருக்கு. டக்குன்னு அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு கையில ஹரிக்கன் லைட் எடுத்துக்கிட்டு தேடி பாக்குறா. எங்கேயுமே இல்லாததுனால வீட்டை விட்டு வெளியில ஓடி வரா. வெளியிலயும் எதுவுமே இல்லங்க. அந்த நிசப்தமான இரவுல அந்த காட்டுக்குள்ள அந்த லைட்டை வச்சுட்டு சுத்தி பாக்குறா. அந்த உருவம் அந்த வீட்டோட பில்டிங்ல இருக்கு. அதுவும் இவங்க தங்கி இருக்க அதே ஜன்னல்ல இருக்கு. ஜன்னல தொத்திட்டு இருந்த உருவம் திடீர்னு கீழே விழுகுது. விழுந்து கோரமா இறந்து போகுது. அதை பார்த்த லிங் அரண்டு போயிடுறா. அந்த உருவத்து கிட்டக்க போய் பாக்குறா. அந்த சமயத்துல அந்த உருவம் இவளோட கைய புடிச்சிருது. இவளோட கையில இறந்து போன மோஜோட மோதிரம் இருக்க மாதிரி இருக்கு. அரண்டு தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறா. அப்பாடான்னு பெருமூச்சு விட்டவ சைட்ல படுத்துட்டு இருந்த ஹாங்க பாக்குறா. அவளுக்கு ஜுரம் தூக்கி வாரி போடுது. ரெண்டு நாள் விடிஞ்ச உடனே முதல் வேலையா அவளுக்கு மாத்திரை வாங்குறதுக்காக மார்க்கெட்டுக்கு போறா. அங்க கறி வெட்டிட்டு இருக்கா ஒரு அம்மா. அவகிட்ட போயிட்டு இங்க மெடிக்கல் ஷாப் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேக்க எந்த பதிலும் சொல்லல. சரி ஒரு கால் கிலோ கறி கொடுங்கன்னு கறியை வாங்கிட்டு அதுக்கப்புறம் மெடிக்கல் ஷாப் இருக்கா அப்படின்னு கேட்டோன்னு அந்த சைடு இருக்குமா அப்படின்னு சொன்னோன்னு மெடிக்கல் ஷாப்னா மருந்து கடை மாதிரிங்க. அங்க போய் கேட்டோன்னு அவங்க ஜுரத்துக்கு எல்லாத்துக்கும் மருந்து கொடுக்கறாங்க. அதை வாங்கும் போது ஹேங்கோட கையில அந்த பேய் பிடிச்ச கைத்தடம் இருக்கும். அதை பார்த்தோன்னு பாட்டிமா இங்க பாருமா இந்த ஊர்ல இருக்காத, சீக்கிரமா கிளம்பு, உனக்கு ஆபத்து, மோஜ் பேய் உன்னை பிடிக்க போது, அது உன்னை மார்க் பண்ணிருச்சு அப்படின்னு பதட்டமா சொல்றாங்க. அதை கேட்டவ எதுவுமே பேசாம வீட்டு நோக்கி நடக்க அந்த சமயத்துல வீட்டுல காட்டுறாங்க. ஹாங்குக்கு பயங்கரமாவே இருக்குது. கையில இருக்க நகங்கள்லாம் உரியுது. அது அப்படியே அவ பிச்சு எடுக்கிறா. இந்த பக்கம் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு மார்க்கெட்ல இருந்து வீட்டை நோக்கி வருவா. காட்டுக்குள்ள பார்த்தா மோயோட உருவம் மரத்துக்கு மரம் தாவி தாவி நிக்குது. ஒரு வெள்ளை ட்ரெஸ் போட்டுட்டு தூரத்துல நிக்குது. அதை பார்த்துட்டு பதறினவ இங்கேயும் அங்கேயும் ஓடுறா. ஒரு வழியா போகும்போது திடீர்னு பார்த்தா அந்த வீட்டுல இருக்க ஓனர் ஹேங் வந்து இவளோட தோளத்தோட இவளுக்கு தூக்கி வாரி போட்டுருது. பயந்து போயிடுறா. இந்த மார்க்கெட்டுக்கு போயிட்டு இந்த பக்கமா வந்தவங்க நிறைய பேர் காணா போயிருக்காங்க. எப்பயுமே இந்த காட்டுல தனியா வரக்கூடாது. சரி உனக்கு அந்த பொண்ணு எப்படிமா தெரியும்னு கேக்க, நாங்க ஹைஸ்கூல்ல இருந்து ஒன்னாதான் படிச்சோம், அவங்க அம்மா இறந்ததுனால நாங்களே அவளை பாத்துக்கிட்டோம், சின்ன வயசுல இருந்து எங்க கூட தான் வளர்ந்தா அப்படின்னு சொல்றா. உங்க கூட யாருமே இல்லையா, நீங்க தனியா தான் இருக்கீங்க அப்படின்னு கேக்க, என் கூட இருந்தவங்க எல்லாம் இறந்து போயிட்டாங்கன்னு அந்த ஓனர் அம்மா சொல்ல, அந்த சமயத்துல இவங்க ரெண்டு பேரோட பாஸ்ட காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா வளர்ந்ததுனால லிங் டிராயிங் பண்றதுல ரொம்ப திறமசாலி. அவ டிராயிங் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம ஹாங் மொபைல்ல யாருக்கோ மெசேஜ் பண்ணிட்டு இருக்கா. யாருக்கடி ஒளிச்சு ஒளிச்சு மெசேஜ் பண்ற, மொபைல் எங்க கூட அப்படின்னு புடுங்க போனா தரவே மாட்டேங்கிறா. அதனால நான் ஒரு பையனுக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னு, பையனா பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்டோன்னு, ஆமா நான் அவனை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்றா. அந்த சீன் அதோட கட் ஆகுது. இவ வீட்டுக்கு வந்து சுடு தண்ணி போட்டுட்டு இருக்க. அந்த சமயத்துல ஃப்ரெண்டுக்கு ஆவி பிடிக்க வைக்கிறா. அந்த சமயத்துல இங்க பாரு, உனக்கு உடம்பு ரொம்ப மோசமா இருக்கு, நம்ம சிட்டி சைட் போனோம்னா நல்லா டாக்டரை பாக்கலாம், இந்த இடத்துல வந்து இவ்வளவு சித்திரவதை அனுபவிக்கணும்னு அவசியமா அப்படின்னு கேட்டோன்னு, இங்க பாரு உனக்கு பிடிக்கலன்னா நீ கிளம்பிக்கிட்டே இரு, எனக்கு இங்கதான் பிடிச்சிருக்கு, நான் இங்கதான் இருப்பேன் அப்படின்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்றா. இருந்தாலும் ஹேங், நம்ம சின்ன வயசுல நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து ஓவியங்கள் வரைஞ்சதெல்லாம் மறந்து போயிட்டியா, கொஞ்சம் நினைச்சு பாருடி, ஏன் கூட தானே இருந்த, எதுக்காக என்ன விட்டு பிரிஞ்சு இவ்வளவு தூரத்துல வந்து இருக்க, ஆடி போலாம் அப்படின்னு சொல்ல ஹேங்குக்கு அதை கேட்ட உடனே கொஞ்சம் மனசு இறங்குது. ஆனா அவளுக்குள்ள ஏதோ ஒரு கோவம் இருக்கிறது நல்லா தெரியுதுங்க. என்னால வர முடியாது, நீ முதல்ல கிளம்பு அப்படிங்கிற மாதிரி மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிடுறா. கொஞ்ச நேரத்துல எனக்கு பசிக்கிற மாதிரி இருக்கு, எனக்கு சூப் வேணுங்கிறா. ஃப்ரெண்டும் சூப் வச்சு எடுத்துட்டு வந்து அவளுக்கு கொடுக்க, ஏ இன்னும் ஒரு நாள் நைட் என் கூட தங்க முடியுமா அப்படின்னு கேக்குறா. இப்பதானே என்ன கிளம்புன்னா திடீர்னு தங்க சொல்றாளே அப்படின்னு யோசிச்சவ, ஏதோ சம்திங் ராங் அப்படின்னு புரிஞ்சுகிட்டவ, கண்டிப்பா தங்குற அப்படின்னு லிங் சொல்லிடுறா. அடுத்த சீன்ல இவ பாத்திரம் எல்லாம் கழுவிட்டு இருப்பா. அந்த சமயத்துல கிச்சன்ல ஏதோ உசு உசுன்னு சத்தம் கேக்குது. தண்ணியை நிறுத்திட்டு எங்க இருந்து இந்த சத்தம் வருதுன்னு செக் பண்ணி பார்த்தவ, எந்த சத்தமும் கேட்காததுனால திரும்ப டிஷ் வாஷ் பண்ணிட்டு இருக்கா. அந்த சமயத்துல திரும்பவும் சத்தம் கேக்குது. அப்போ கம்ப்ளீட்டா
பாத்திரத்தெல்லாம் கழுவி முடிச்சிருப்பா. எங்க இருந்து சத்தம் வருதுன்னு பார்த்தா கிச்சன் மேடுக்கு அடியில இருந்து ஒரு ஹோல்ஸ் இருக்குங்க, அந்த இடத்துல இருந்து வருது. இவ கைய அதுக்குள்ள விட்டு என்ன இருக்கு ஏது இருக்குன்னு தேடி பாக்குறா. ஏதோ ஒரு கயிறு மாதிரி இருக்கு, அதை பிடிச்சி இழுக்க ஆரம்பிக்கிறான். கம்ப்ளீட்டா அந்த கயிறு வெளியில வந்து விழுகும். அப்பா அவளுக்கு தூக்கி வாரி போட்டுருது. அது ஒரு தூக்கு கயிறு. இந்த இடத்துல எப்படி தூக்கு கயிறு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோல்ஸே அவ எட்டி பாத்துட்டு இருக்கா. அப்போ ஏதோ ஒரு உருவம் அங்க இருந்து இவ்வளவு பாக்குற மாதிரி இருக்க பயங்கரமா பயந்துடுறா. டக்குன்னு நகர்ந்து போயிடுறா. அந்த சமயத்துல பார்த்தா அந்த ரெண்டு பசங்க, சின்ன பசங்க விளையாண்டுச்சு இல்லையா ஃபர்ஸ்ட் சீன்ல பார்த்தோமே, அதுல ஒரு பொண்ணு உங்களுக்கு ஒன்னு காட்டுற வாங்க அப்படின்னு இவளை கூட்டிட்டு போகுது. இவளும் அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணி மாடிப்படியெல்லாம் ஏறி போய் பாக்குற. அங்க ஒரு ரூம் இருக்கு. அந்த ரூம்ல நிறைய ஓவியங்கள்லாம் இருக்கு. அதுல ஒரு ஓவியத்தை மட்டும் மூடி வச்சிருக்காங்க. அந்த மூடி வச்ச ஓவியத்தை எடுத்து பாக்குறா. அதுல மோஜோட ஓவியம் இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. அதை பாத்துக்கிட்டே நின்னவ திடீர்னு அந்த இடமே ஆடுற மாதிரி இருக்கு. அவ பின்னாடி அந்த மோஜ் போய் தமால குதிக்க இவளுக்கு நல்ல ஃபீல் ஆகுது. இவளால திரும்பவே முடியல, பட் கத்திக்கிட்டே இருக்கா. அலறிட்டே இருக்கும் போது அந்த மோஜ் போய் இவ கிட்டக்க அப்படியே வருது. அது ஆல்ரெடி தூக்கு கயிறுல தொங்கிட்டு தாங்க இருக்குது. அந்த கயிறு சீலிங்க அப்படியே ஊடுருவி வந்துட்டு இருக்கும். அதை பார்த்தவ நில குழஞ்சு கீழே விழுந்துடுறா. அந்த பேய் அழுகுன நிலையில அவ கிட்டக்க வந்து இந்த இடத்த விட்டு போயிடு, இந்த இடத்த விட்டு போயிடு அப்படின்னு திரும்ப திரும்ப கத்துது. இவளால ஒண்ணும் பண்ண முடியாம அங்க ஒரு கதவு இருக்கு, அதை திறக்க நினைக்கிறா, திறக்கவே முடியல. டீர்னு பார்த்தா அது இவளை அட்டாக் பண்ற சமயம் டக்குன்னு கதவு ஓபன் ஆயிடுது. அந்த பேயும் அந்த இடத்துல இருந்து காணாம போயிடுது. வெளியில வந்தவ கடகடன் கீழே இறங்கி வந்து பாக்குறா. அதுக்குள்ள கீழே ஹாங்குக்கு பேய் பிடிச்சிருக்கு, பயங்கரமா உடம்பு போட்டு நெளிச்சுக்கிட்டு இருக்கா. இவளால கண்ட்ரோலே பண்ண முடியல. என்னாச்சுடி உனக்கு என்னாச்சுடின்னு இவ கேக்க, முதல்ல நீ இந்த வீட்டை விட்டு போ, ஓடு அப்படின்னு சொல்லுது. அந்த நேரத்துல இவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ஹாங் கொஞ்சம் கீழே வாங்க, என் ஃப்ரெண்டுக்கு என்னமோ ஆயிடுச்சு அப்படின்னு கத்தி கூப்பிட அந்த லேடியும் இந்த இடத்துக்கு வந்துடுறா. அந்த லேடி வந்தோடனே இவளுக்கு ஒரே வாமிட் வந்துருது. கருப்பு கலர்ல என்னத்தையும் வாமிட் எடுத்தவ அப்படியே பெட்ல சரிஞ்சிடறா. உனக்கு என்னாச்சுடி உனக்கு என்னாச்சுடின்னு லிங்க் கேக்க ஹாங் அதை பார்த்துட்டு நீ என்ன ஃபாலோ பண்ணி வா அப்படின்னு அந்த லேடியை அவளை கூட்டிட்டு போயிடறா. இவளும் அவளை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி போனோட யாரை கேட்டு இந்த டிராயிங் ஓபன் பண்ண, நான் ரொம்ப வருஷமா இதை பாதுகாத்து வச்சிட்டு இருக்கேன், ஆனா என்னைக்குமே நான் ஓபன் பண்ணதில்ல. நீ ஓபன் பண்ணதுனால மோஜ் பேய் வந்துருச்சு. மோஜ் பேய் உன் ஃப்ரெண்ட புடிச்சிருச்சு, அவளுக்கு எக்ஸோர்சம் பண்ணணும், பேய் ஓட்டணும். நாளைக்குதான் முழு நிலவு, அந்த முழு நிலவுல தான் அந்த பேய் ஓட்ட முடியும். நாளைக்கு அந்த சடங்கை நான் ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ போயிடறா. இதுல இருந்து எப்படியாவது நம்ம ஃப்ரெண்ட காப்பாத்தணும்னு கீழே இறங்கி போன இல்லையா. ஹாங்க பாக்குறா அவ கியூர் ஆகி டிராயிங் பண்ணிட்டு இருக்கா. என்னடி உனக்கு இப்பதான் உடம்பு சரியில்லாம இருந்தது, அதுக்குள்ள டிராயிங் பண்றியே, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் வேண்டாம், எனக்கு டிராயிங் பண்றதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு நல்லா ஆயிடுச்சு, யாரு சொன்னது எனக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு, நீ என்கிட்ட ஏதாவது சொல்ல நினைக்கிறியா அப்படின்னு கேக்குறா. உன்கிட்ட என்னடி சொல்லணும், இங்க இருந்து நம்ம போயிடலாமா, அது ஒரு விஷயம் தான் நான் சொல்லணும், இந்த இடம் சரியில்லை, ஏதோ அமானுஷ்யமா இருக்கு, நம்ம ரெண்டு பேரும் இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்மளோட வாழ்க்கைய அழகா சிட்டில பழைய மாதிரி ஹாப்பியா நடத்தலாம், என்னோட வந்துரு அப்படின்னு சொல்ல, எனக்கு இங்க இருந்து வர பிடிக்கல, வரமாட்டேன் அப்படின்னு பேசிட்டு இருந்த முதுகெல்லாம் திடீர்னு தீக்காயங்கள் மாதிரி இருக்கு, அப்படியே அழுகி போன மாதிரி தோல் எல்லாம் பிச்சுக்கிட்டு வருது. அதை ஹாங் கையாலே பிக்கிறா. இதை பார்த்த லிங்க் ஒண்ணுமே புரியல, என்னடி ஆச்சு, ஏண்டி உன் உடம்ப நீயே பிச்சுக்கிற அப்படின்னு கேட்க, நான் பிச்சுக்கல, அது என்ன உயிரோட பிக்கிது, என்ன உயிரோட சாப்பிடுது அப்படின்னு டெரரா பேசினவ டக்குன்னு திரும்புறா. அந்த இடத்துல ஹாங்கே இல்ல, அதுக்கு பதில மோஜோட உருவம் இருக்கு. அந்த பேய் தான் இவன் உடம்புல பூந்துருக்கு. இவ கழுத்தை புடிச்சு அப்படியே பலமா நெரிக்க அடுத்த நொடி இவ தூக்கத்துல இருந்து எந்திக்கிறா. இத்தனையும் அவ கண்டது கனவுங்க. டக்குன்னு பக்கத்துல பாக்குறா, ஹாங்கே இல்ல, ஹாங் அப்படின்னு கூப்பிட்டு பாக்குறா. அடுத்த செகண்டே பேக் எடுத்துட்டு கிளம்புறதுக்கு ட்ரை பண்றா. அப்போ ஒரு டிராயிங் புக் கீழே விழுகுது. அதை ஓபன் பண்ணி பார்த்தவ இவங்க ரெண்டு பேரையும் டிரா பண்ணிருக்கா. அதுக்கப்புறம் கைட்டோட டிராயிங் பண்ணிருக்கா. அதுக்கப்புறம் கைட்டும் லியாங்கும் இருக்க மாதிரி இவளும் இருக்க மாதிரி டிராயிங் பண்ணிருக்கா. ரொம்ப க்ளோஸா இருக்க மாதிரி டிராயிங் பண்ணிருக்கா. அடுத்து ரெண்டு பாய்ஸ் டிராயிங் பண்ணிருக்கா. அடுத்த சீன்ல கைட் எப்படி செத்து போனானோ அதை டிராயிங் பண்ணிருக்கா. இதெல்லாம் பார்த்த உடனே இவளுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு, இந்த ஆவிதான் கைட்ட ஏதோ பண்ணிருக்கு. அதனாலதான் அவ இறந்து போயிட்டான்ட்டு நியூஸ் வரும்போது அவ முகம் அழுக ஆரம்பிச்சிருச்சு. அண்ணா அந்த பார்த்த நிலைமையில இறந்திருக்கான், தண்ணியில மர்மமான முறையில இறந்திருக்கான் அப்படின்ற நியூஸ் வந்திருக்கும். அதை நினைச்சு பார்த்தவ டக்குன்னு அங்கிருந்து தலை தெரிக்க ஓடுறா. பேக் எல்லாம் எடுத்துட்டு ஓடுனவ நடு காட்டுக்கு போயிருப்பா. அந்த இடத்துல ஹேங் ஒரு டிராயிங் போர்டு வச்சு டிராயிங் பண்ணிட்டு இருக்கா. அங்க இருக்க இயற்கையை அப்படியே வரைஞ்சிட்டு இருக்கா. அந்த சமயத்துல யாங் பின்னாடி வந்து இங்க பாரு, நான் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டேன், நம்ம ரெண்டு பேரும் இப்ப இந்த இடத்த விட்டு கிளம்புறோம் அப்படின்னு சொல்ல, எனக்கு என்கிட்ட சொல்றதுக்கு வேற எதுவும் இல்லையா அப்படின்னு கேக்குறா. அதெல்லாம் எதுவும் இல்ல, அதை பத்தி அப்புறம் பேசிக்கலாம், வா முதல்ல கிளம்பலாம் அப்படின்னு லியாங் சொல்ல, நான் எப்படி வர்றது, அதான் கைட்டே இறந்துட்டானே, அவன் உன்னதான் ரொம்ப லவ் பண்ணிருக்கா இல்லையா, நான் ஒரு டம்மி பீஸ், நீங்க ரெண்டு பேரையும் ஏமாத்திட்டீங்க இல்லையா, எனக்கு எல்லாமே தெரியும், அதனாலதான் அவன் பரிதாபமா இறந்தான் அப்படின்னு சொன்னே இவளுக்கு தூக்கி வாரி போடுது. எனக்கு எல்லாமே தெரியும், நான் உன்கிட்ட ஆசையா ஒரு பையனை லவ் பண்றேன்னு தானே சொன்னேன், அந்த பையனோட போட்டோவும் உன்கிட்ட காமிச்சல, நீ அதை பார்த்துட்டு அவனையே திரும்ப ப்ரப்போஸ் பண்ணி என்கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டல, நீங்க ரெண்டு பேரும் க்ளோஸா இருந்ததை நான் பார்த்தேன், எனக்கு துரோகம் பண்ணதை நான் பார்த்தேன், ஆனா உன்கிட்ட கேட்டா அவனை நான் பாக்கல, எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லிட்டேன், ஏன் உனக்கு இதெல்லாம், நான் உனக்கு என்ன பாவம் பண்ணிருப்பேன், எனக்கு யாருமே கிடையாது தானே, எனக்குன்னு ஒரு வாழ்க்கையை தானே அமைச்சுக்க நினைச்சேன், அதையும் ஏன் புடிங்கிட்டேன் அப்படின்னு சொல்ல, இல்லடி அவன் உன்னதான் லவ் பண்ணான் அப்படின்னு சொன்னோன்னு பலாருன்னு ஒரு அற விடுறா, அவன் உன்னதான் உண்மையா லவ் பண்ணான், என்ன
லவ் பண்ணல, என்னை மட்டும் லவ் பண்ணியிருந்தானா எனக்கு அவன் துரோகம் பண்ணியிருக்க மாட்டான், நீயும் என்ன உண்மையா லவ் பண்ணல, உன்னோட அன்பு போலியானது, இங்கேருந்து போ, உடனே போ அப்படிங்கிறா. சரி எதுவா இருந்தாலும் நடந்தது நடந்துருச்சு, இதை நான் உன்கிட்ட அவன் இறந்த அன்னைக்கே சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா நீ ரொம்ப துக்கத்துல இருந்ததுனால உன் கூட தங்கறதுக்காக வீட்டுக்கு வந்துட்டேன், என்ன மன்னிச்சிடுன்னு இவ கேக்குறா. நீ என்னதான் மன்னிப்பு கேட்டாலும் நான் உன் கூட வரமாட்டேன், இனி உனக்கு எனக்கு எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லிடுறா. கொஞ்ச நேரத்துல என்னை விட்டு போயிடாத, நீ கூடவே இரு, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்றா. திரும்ப இமீடியட்டா அவளுக்கு முறுக்குற மாதிரி இருக்கு, திரும்ப ஒரு மாதிரி பண்ணவ, இங்க இருந்து போடுங்கிறா. இவளுக்கு ஒண்ணுமே புரியாம தலை தெரிக்க ஓடுறா. ஓடும் போது பாதி வழியில இவளோட உருவமே இவளுக்கு முன்னாடி வந்து சொல்லுது, எங்க ஓடுற, நீ செஞ்ச தவறுக்காக பிராயச்சித்தம் தேடாம ஓடுறியா, நீ அவ லவ் பண்றான்னு தெரிஞ்சே அவளோட பாய் ஃப்ரெண்ட நீ சொந்தமாய்க்க நினைச்ச, அவன் கூட தப்பா பழகுன, இவ மனச காயப்படுத்தின, திரும்பி போ, அவளை இந்த பேய்கிட்ட இருந்து விடுவி, உன்னால மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொன்னோட டக்குன்னு அங்கேருந்து ஓடுறத ஸ்டாப் பண்ணிட்டு திரும்ப இவளை காப்பாத்தணும்னு முடிவு பண்றா. நேரா அந்த மருந்து கொடுத்தாங்கள மார்க்கெட்ல அந்த பாட்டி போய் பாக்குறா. அவங்க, நீ கண்டிப்பா திரும்ப வருவன்னு எனக்கு தெரியும், நான் அன்னைக்கு சொல்ல சொல்ல கேட்காம பதில் சொல்லாம இங்கேருந்து போயிட்டல்லமா, இங்க பாருமா, இது ஒரு சாபக்கேடு, மோஜ் பேய் உன்னை மார்க் பண்ணிடுச்சு, அது உனக்கு என்னென்னத்தை காட்டணுமோ எல்லாத்தையும் காட்டும், நீ இதுல தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவ கையில இருக்க மோதிரத்தை பாக்குறா. அப்பதான் அந்த மோஜ் பேய் கிட்ட இருக்க மோதிரம் அவ கையில இருக்கிறது நல்லா உணர்றா. அதை கழட்ட நினைச்சவ, நீ கழட்டாத, அந்த மோஜ் பேய் கிட்ட இருந்து நீ எப்படியாவது தப்பிச்சு போகணும், சரி பாட்டி எனக்கு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க, மோஜ்னா யாரு, எதுக்காக சாபம் கொடுத்துச்சு அதை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு கேக்க, 1946 அந்த வருஷத்துல அதே பங்களால நானும் இருந்தேன், இந்த இடத்துல ஒரு பெரிய பணக்காரர், ஒரு பெரிய ஓவியர் இருந்தாரு, அவரோட மனைவி இறந்துட்டாங்க, அவருக்கு 2 பெண் குழந்தைகள் இருந்தாங்க, அவங்க சந்தோஷமா தான் இந்த வீட்டுல வாழ்ந்துட்டு வந்தாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவரோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு இந்த ஊருக்கு வந்தாரு, இந்த ஊர்ல அவருக்கு ரப்பர் ஃபேக்டரி வைக்கணும்ன்ற ஒரு வேலைக்காக வந்தாரு, இங்க நிறைய ரப்பர் தோட்டங்கள் இருக்கிறதுனால அவரோட குடும்பத்தோட இங்க வர வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. இவரு அடிக்கடி இந்த டிராயிங் பண்றாரு இல்லையா அந்த ஃப்ரெண்ட பாக்க வந்தாரு, வரும்போதெல்லாம் அவர் எப்பவுமே சோகமா இருக்கிறது ஏன் அப்படின்ட்டு இந்த ஆர்டிஸ்ட் ஃப்ரெண்டு கேக்க, எனக்கு சின்ன வயசுல மோயின்னு ஒரு பொண்ண நான் உயிருக்குயிரா லவ் பண்ணேன், அவளை என்னால மறக்கவே முடியல, அவளை என்னால பாக்காமயும் இருக்க முடியல, எப்படி பாக்குறதுன்னு தெரியல, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அந்த ஒரு ரீசன்னால நான் அவளை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல, எனக்கு இந்த விஷயம் தெரியும்டா, இதுக்கெல்லாம் ஒரே வழி உன் மனசுல இருக்கிறத அப்படியே நீ வர, அந்த பொண்ணை நீ வரைஞ்ச அப்பப்ப பாத்துக்கோ, அதுவே உனக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கும் அப்படின்னு சொல்ல, இவர் அழகா ஒரு ஓவியத்தை வரைகிறாரு. அதுதான் நம்ம படத்துல பார்த்த அந்த வெள்ள கவுன் போட்ட ஒரு லேடி. அந்த மோஜோட டிராயிங்க வரைஞ்சோன்னு அந்த ஓவியத்தை பாக்குறதுக்காகவே அடிக்கடி தன்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு இவரு வர்றது வழக்கமா வச்சிருந்தாரு. ஒரு நாள் அந்த ரப்பர் ஃபேக்டரி ஓனரோட வைஃப் ஹாங் இவரோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வராங்க. அந்த சமயத்துல இந்த ரெண்டு பொண்ணுங்களும் அவங்கள பிக்கப் பண்ண போறவங்க வர வழியில கார்லயே, உங்க ஹஸ்பண்ட் அடிக்கடி எங்க அப்பாவை பார்க்க வருவாங்க, ஆனா வரும்போதெல்லாம் ஒரு வெள்ள கலர்ல ஒரு கேர்ளோட டிராயிங்க வரைஞ்சு அதை அடிக்கடி பாத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு ஒரு பொண்ணு அந்த ரப்பர் ஃபேக்டரி ஓனரோட வைஃப் கிட்ட சொல்ல, அவளுக்கு முகமே மாறிடுது. இதுல என்ன ஆச்சுன்னா, மோய்க்கு எப்படியோ இவர் இங்கதான் இருக்காருன்ற விஷயம் தெரிஞ்சு இவரை பாக்குறதுக்காக அவளுக்கும் சேம் ஃபீலிங் இருந்ததுனால இந்த வீட்டை நோக்கி அவளும் ஒரு நாள் வந்திருக்கா. அவளை வேற எங்க அனுப்புறதுன்னு சொல்லிட்டு அந்த வீட்லயே அந்த ஆர்டிஸ்ட் வீட்டு வேலைக்காக வேலைக்கு வச்சிருக்காங்க, அவளும் வேலை செஞ்சுட்டு இருக்கா. அந்த சமயத்துல அந்த ரப்பர் ஃபேக்டரி ஓனர் வைஃப் வந்துட்டா இல்லையா, நேரா வந்தவ குழந்தைங்க சொன்னது வேற, பயங்கர ஆத்திரத்தோட உள்ள வரா. அந்த இடத்துல மோஜ பாக்குற பயங்கரமா தாக்கிட்டு மாடியில ஏறி போனவ அங்க தன்னோட கணவன் மோஜோட டிராயிங் பண்ணி அந்த ரூம் ஃபுல்லா வச்சிருக்கிறத பாக்குறா. என்னாச்சு ஏதாச்சுனே தெரியல. இவ கோமா போனத பார்த்த இந்த ரெண்டு பொண்ணுங்களோட அப்பா கடகடன் மேல ஏறி போறாரு. அங்க பார்த்தா இந்த ரப்பர் ஃபேக்டரி ஓனர் இறந்து கிடக்குறாரு, அதே டிராயிங்க்கு கீழே இறந்து கிடக்குறாரு. மேல கோவமா போன அவரோட ஒய்ஃப காணோம். அதோட அந்த சீன் கட் ஆகுது. அந்த பாட்டி, இவ்வளவு கொடூரமான விஷயங்கள் இந்த வீட்டுல நடந்திருக்குமா அப்படின்னு 19 சொல்றாங்க. பட் என்ன நடந்துச்சுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணல. சரி எப்படியாவது என் ஃப்ரெண்ட காப்பாத்தணும், அந்த மூஜோட ஆவிதான் என்னோட ஃப்ரெண்டு உடம்புல இருக்கு, இன்னைக்கு அவளுக்கு பேயோட்ட சடங்கு பண்ண போறாங்க, நான் அவளை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்ல, இல்ல நீ அவளை காப்பாத்த வேண்டாம், நீ இங்க இருந்து தப்பிச்சு போயிடு, அவளை இதுக்கு மேல காப்பாத்த முடியாது, தப்பிச்சு போ, உன்னை காப்பாத்திக்கோ அப்படின்னு பாட்டி சொல்ல, பாட்டி உங்களுக்கு அதை பத்தி புரியாது, அவ என்னோட உயிர் தோழி, என் உயிரை கொடுத்தாது நான் அவளை காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை நோக்கி வரா. அதுக்குள்ள இருட்டியும் போயிடுது. வீட்டுக்கு வந்து பார்த்தவ வீட்டு வாசல்ல நிறைய கேண்டல் எல்லாம் ரவுண்டா ஏத்தி வச்சு, நாலு குச்சியை நட்டு வச்சு, நடுவுல ஹாங்க உட்கார வச்சிருக்காங்க. ஹாங்கோட உடம்புல மோயோட பேய் இருக்கு, அதை எப்படியாவது ஓட்டணும்ட்டு அந்த வீட்டு ஹவுஸ் ஓனர் இந்த சடங்கு பண்ணிட்டு இருக்கா. லியாங் வந்து நின்னதும் ஹாங் அவளை பார்த்து பயங்கரமான அவதூறான வார்த்தையில பேசுறா. ரொம்ப கொச்சையா பேசுவா. என் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட எனக்கு என்னடி சல்லாப வேண்டி இருக்கு, நல்லா உனக்கு தெரியும்ல நான் உன லவ் பண்றேன்னு போட்டோ கூட காமிச்சல, அதுக்கப்புறம்
அப்புறம் அவங்க கூட தப்பு பண்ணலாமா, நீ எனக்கு பண்ண துரோகத்துக்கு நீ என் மூஞ்சில முழிக்காத, இங்க இருந்து போயிடு போயிடு அப்படின்னு ஹாங் கத்துறா. அந்த சமயத்துல ஹாங் கீழே இறங்கி வரா. அந்த வீட்டு ஹவுஸ் ஓனர், நீ திரும்ப உன் ஃப்ரெண்டை காப்பாத்துறதுக்காக வருவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவளை பிடிச்சி இழுத்து அவளோட கைய கட் பண்ணி ஒரு பால் இருக்குங்க அந்த கிண்ணத்துல அவளோட பிளட்ட விடுறா. அந்த சமயத்துல ஹாங் உடம்பு அப்படியே உருமாறுது. இங்க இருந்து உன்ன போன்னு சொன்னல, இருக்காத போ அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்கு. இவ நீ அது சொல்றது எதையும் கேட்காத, உன்னால மட்டும்தான் முடியும், நீ தான் ஃப்ரெண்டு உடம்புல இருக்க மோஜோட பேய வரட்ட போற, நீ அத இந்த உலகத்துல இருந்து விடுவிக்க போற, அதுக்கு சாந்தி கொடுக்க போற, இந்த கத்தி இதை எடுத்துட்டு போய் அவ நெஞ்சிலே குத்து, அப்பதான் அந்த பேய் அவளை விட்டு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்ல, என்னமா சொல்றீங்க, நெஞ்சில குத்துனா என் ஃப்ரெண்டு சேர்ந்து இறந்துருவாளே அப்படின்னு சொல்ல, வேற வழி இல்ல, அந்த பேய வரட்ட முடியாது, உன் ஃப்ரெண்ட சாக்ரிஃபைஸ் பண்ணிதான் ஆகணும், ஓ போ சீக்கிரம் செய் அப்படின்னு சொல்ல, இவ்வளவு கிட்டக்க நெருங்குறா, பட் அவ என்ன அது மாதிரி பண்ணிடாத, என்னை விடுவிச்சிடாத, அவ உன்ன பிரெயின் வாஷ் பண்றா, என்ன கொண்டுடாத கொண்டுடாதன்னு சொல்ல, இவ கிட்டக்க போவா, ஃப்ரெண்ட குத்துறதுக்காக கை வாங்குவா, உன்ன நான் எக்காரணத்தை கொண்டும் என் உயிரை கொடுத்தாது காப்பாத்துவேன், உனக்கு எதுவுமே நடக்காத அளவுக்கு நான் பாத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வீட்டை நோக்கி ஓடுறா. அதை பார்த்த ஹேங்குக்கு அதிர்ச்சி. இவ நேரா மாடிக்கு போனவ அங்க இருக்கிற அந்த ஓவியத்தை குத்தி கிழிக்கிறா. கிழிச்ச அடுத்த செகண்ட் அந்த ஓவியத்துக்கு பக்கத்திலேயே மோஜோட ஆவி உருவம் அப்படியே வந்து நிக்குது. ஏய் மோஜ், எதுக்காக என் ஃப்ரெண்ட புடிச்சிருக்க, அவளை விட்டு போ அப்படின்னு சொல்ல, அது எதுவுமே பதில் சொல்லல. டக்குன்னு திரும்பி பாக்குது, அந்த ரப்பர் ஃபேக்டரி ஓனர் இறந்தாரு இல்லைங்களா, அன்னைக்கு நைட் என்ன நடந்துச்சோ அத மோஜ் இவ கண் முன்னாடி காட்டுது. அந்த ரப்பர் ஃபேக்டரியோட ஒய்ஃப் இந்த ரூம்குள்ள என்ட்ரி ஆறா. ஓவியத்தை வெறிச்சு பாத்துட்டு இருந்தனோட ஹஸ்பண்ட் கிட்ட, ஏங்க இந்த வாழ்க்கையில நான் உங்களுக்கு என்ன குறை வச்சேன், ஏன் கண்ணு முன்னாடியே இன்னொரு பொண்ண நீங்க ஓவியமா வரைஞ்சு ரசிக்கிறத என்னால தாங்க முடியுமா, இது தப்பு இல்லையா, ஆயிருந்தா உங்களோட முன்னாள் காதலியா இருந்தாலும் என்ன கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் என்னதானே நீங்க விரும்பணும், அதை விட்டுட்டு திரும்ப திரும்ப அவளோட படத்தைய பாத்துக்கிட்டு இப்படி ஏங்கிட்டு நிக்கிறது எவ்வளவு பெரிய தப்பான விஷயம் அப்படின்னு அந்த பொண்ணு ரொம்ப தரக்குறவா பேச, அதை கேட்ட அந்த ரப்பர் ஃபேக்டரி ஓனருக்கு பயங்கர கோவம் தருது. அவளை அப்படி பேசாத, அவளை அடிச்சு சித்திரவதை பண்ணதுனால அவ கடைசியா தற்கொலை பண்ணிட்டு இறந்துட்டா, அவ சாவுக்கு நீதான் காரணம், அதுக்காக தான் அவளோட ஓவியத்தை நான் வரைஞ்சு வச்சு பாத்துட்டு இருக்கேன், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, தரக்குறவா அவளை பேசுறியே, அவளை நான் உண்மையா லவ் பண்ண, அவளை மட்டும் தான் நான் லவ் பண்ண, இது நாள் வரைக்கும் உன்னை கல்யாணம் பண்ணனே தவிர ஒரு நாளும் உன்னை நான் லவ் பண்ணதில்ல அப்படின்னு சொன்னோன்னு அந்த லேடிக்கு பயங்கர கோவம் தருது. என்னடா சொன்ன, என்ன நீ விரும்பலையா, அப்புறம் ஏண்டா என் கூட வாழ்ந்துட்டு இருக்க, ஏண்டா உயிரோட இருக்க அப்படின்ட்டு கையில எடுத்துட்டு வந்த கத்தியாலேயே அவரை சதக்கு சதக்குன்னு அதே இடத்துல கொண்டுடுறா. கொண்டுட்டு அவன் மேல தெளிச்ச ரத்தத்தை எடுத்து கண்ணாடியில பாத்துட்டு முகமெல்லாம் தடவிக்கிட்டு பைத்தியம் முடிச்ச மாதிரி சிரிக்கிறா. அடுத்த நொடி ஜன்னல்ல இருந்து கீழே விழுந்து தற்கொலையும் பண்ணிக்கிறா. சடனா இதே ரூமுக்கு ஒரு வெள்ள கவுன போட்டுட்டு ஆவி ரூபத்துல உள்ள வரா. இந்த ரூமுக்கு வந்தவ இந்த போட்டோ கிட்ட வரா. அங்க இருக்க அந்த போட்டோல இருக்க ரிங் எடுத்து அவ போட்டுக்கிறா. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இது வரைக்கும் ஹேங்க புடிச்சிட்டு இருந்தது மோஜோட ஆவி கிடையாது, அந்த ரப்பர் ஃபேக்டரி ஓனரோட ஒய்ஃபோட ஆவி. அதுதான் மோஜ் ரூபத்துல இங்க வர பெண்களை எல்லாம் மோஜுன்னு நினைச்சுக்கிட்டு கொடூரமா கொலை பண்றது, உங்களோட ஆத்மா தான் அந்த காடு ஃபுல்லா நின்றுட்டு இருக்கிறது அப்படிங்கிற கொடுமையான ட்விஸ்ட் இவளுக்கு வெளிப்படுது. அதை பார்த்த ஹீரோயின் டக்குன்னு எப்படியாவது நம்ம ஃப்ரெண்டை காப்பாத்தணும், அவ உடம்புல இருக்கிறது மோஜோட ஆவி இல்ல, இறந்து போன ஹேங்கோட ஆவி, பொறாமையில இறந்து போன ஹேங்கோட ஆவி அப்படின்னு ரியலைஸ் பண்றா. ஹேங்க போய் காப்பாத்துறதுக்காக அந்த ரூமை விட்டு வெளியில போலாம்னு நினைக்கும் போது ஹாங் அந்த ரூமுக்குள்ள ஒரு ஒயிட் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு, இதுக்கு முன்னாடி இறந்து போன ரப்பர் ஃபேக்டரி ஓனரோட ஒய்ஃப் மாதிரியே ஒயிட் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு என்ட்ரி ஆறா. அதை பார்த்த உடனே லியாங்க்கு தெளிவா புரிஞ்சிருது, இப்ப வந்திருக்கிறது நம்ம ஃப்ரெண்டு, அவ உடம்புல இருக்கிறது ரப்பர் ஃபேக்டரி ஓனரோட ஒய்ஃப் ஹாங்ன்ட்டு. அடுத்த இவன் என்னோட ஃப்ரெண்டு கிட்டயே கத்திய நீட்டி, எனக்கு நல்லா தெரியும் இது மோயோட ஆவி கிடையாது, என் ஃப்ரெண்ட புடிச்சிருக்கிறது ஹாங்ன்ட்டு, நீ என்னென்ன பண்ணியோ எல்லாத்தையும் மோஜ் எனக்கு பிம்பங்கள்ல காட்டிட்டா, நீ இனிமே என் ஃப்ரெண்ட கொடூரமா ஓவியத்துல பட்டு மோஜோட ஓவியமே எரிய ஆரம்பிக்குது. அதை பார்த்த பேய் லியாங் அப்படியே கொல்ல வர, லியாங் கையில இருந்த கத்தியால பேயோட முகத்துல ஒரு கீறல் போட பேய் ஓவியத்துக்கிட்ட போது, முகத்தை பார்த்தா ஒரு காயமும் இல்ல. கொஞ்ச நேரத்துல அவளை நோக்கி கிட்டக்க நெருங்கி வருது, அப்படியே கத்திய நேரா புடிச்சிட்டு இருக்கா. அந்த சமயத்துல அவளோட ஃப்ரெண்டு உருவத்துக்கு மாறுது. அப்ப பார்த்தா அந்த மார்க், இவ கத்தியால கிழிச்ச மார்க் அவ கண்ணத்துல இருக்கு. அதை பார்த்தோடனே இவளுக்கு இறக்கம் வந்துடுது. அப்படியே கத்திய கீழே இறக்க நின்னுட்டு இருந்த இந்த ஹவுஸ் ஓனர் லேடி நேரா வந்து லிங்க புடிச்சுக்கிறான். இங்க பாருங்க ரெண்டு பேரும் ஆண்ட் ஹாங் சொல்றத கேளுங்க, அவ
போங்க, தரம் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்க பெண்கள் எல்லாரையும் கொல்றதுக்காகவே காத்துட்டு இருக்காங்க. இந்த காட்டுக்குள்ள அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருக்காங்க பாருங்க, அவங்க எல்லாருமே இதே மாதிரி தப்பு பண்ணவங்க தான். அடுத்தவங்களோட கனவனை அடைய நினைக்கிறது எவ்வளவு பெரிய தப்பு. நீங்க ரெண்டு பேருமே மாறி மாறி தப்பு பண்ணிருக்கீங்க, நீங்க ரெண்டு பேருமே இதே இடத்துல சாக போறீங்க அப்படின்ட்டு அவ்வளவு பிடிச்சி கழுத்தை நெரிக்க இப்படி ஒரு ட்விஸ்ட் சொன்ன அந்த ஹவுஸ் ஓனர் லேடியை தள்ளி விட்டுட்டு யாங் கடகடன் ஓடுறா. ஓடும் போது கீழே தவறி விழுந்துடுறா. அந்த இடத்துல ஒரு கண்ணாடி இருக்கு, அதுல ஒரு திரைசீலை மூடி இருக்கு. அந்த ஸ்கிரீனை விளக்குன உடனே ஹவுஸ் ஓனர் லேடியோட முகம் வயசான முகம் மாதிரி ஆயிருது. கண்ணாடியில இருக்கிற ஹவுஸ் ஓனர் லேடியோட முகம் வெளியில நிக்கிறவளை பார்த்து சிரிக்க ரெண்டு பேரும் வயசான கெட்டப்லதான் இருக்காங்க. அந்த சமயத்துல நம்ம ஃபர்ஸ்ட் சீன்ல பார்த்த ரெண்டு குழந்தைகள்ல ஒண்ணு, எது உனக்கு சொந்தமோ அது எனக்கும் சொந்தம் அப்படின்னு சொல்ல, இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா ஹவுஸ் ஓனர் ஆன்டி வேற யாரும் கிடையாது, இந்த ரெண்டு சின்ன குழந்தைங்களை பார்த்தோம் இல்லையா அதுல ஒரு பொண்ணு. அதை கேட்ட ஹவுஸ் ஓனர் லேடி பின்னாடியே நடக்கிறா. பின்னாடியே நடந்தவ படியில உருட்டிக்கிட்டு கீழே விழுந்துடுறா. அதை பார்த்த இல்லையா நம்ம அவ ஃப்ரெண்டு கிட்ட வரா, சிவத்த பார்த்து நின்றுட்டு இருக்கா. இப்போ ஆன்டி ஹாங் உருவத்துல இல்ல, தன்னோட ஃப்ரெண்ட் உருவத்துலதான் இருக்கா. வந்துடுறி, இப்போ வந்துடுறி, இந்த வீட்டை விட்டு போனா பேய் இருக்காதுரி, நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன். ஓல வருது தெரிஞ்சேதான் நான் உனக்கு துரோகம் பண்ண, என்னன்னே தெரியல, எங்க இருந்து வந்துச்சு அந்த ஈர்ப்புன்னு தெரியல, ஏன் உன் மேல ஒரு பொறாமன் தெரியல, உன்னை உண்மையா நான் நேசிச்சேன், இருந்தாலும் விஷயத்துல நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன், ரொம்ப கெட்டவ, என் கிட்ட வா அப்படின்னு சொன்னோட ஹாங் அவ கிட்ட வரா. ரெண்டு பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. அந்த சமயத்துல எனக்காக ஒன்னு பண்ணுவியா லிங், இந்தா இந்த கத்தியால என் நெஞ்சில குத்திரு அப்படின்னு ஹாங் சொல்ல, அதை பார்த்த உடனே லிங் கத்தி எடுத்து அவ கழுத்துல வச்சுக்கிறா. இமீடியட்டா ஹாங் உருவத்துல இருந்த ஆன்டி பேய் லிங்க பலமா புடிச்சு தாக்குது. ஆசிரியர் எடுத்துட்டு வந்து அவன் மூஞ்சில ஊத்த பாக்குது. நீ உயிரோட இருக்கணும்டி, ஆனா உன் ஃப்ரெண்டு சாகணும், அந்த சாவ நினைச்சு நீ நரக வேதனை அனுபவிக்கணும், வாழ்ந்துகிட்டே சாகணும் அப்படின்ற டயலாக் எல்லாம் பேசிக்கிட்டு அவன் மூஞ்சில ஆசிட ஊத்த வர, அந்த சமயத்துல லிங் எரிஞ்சிட்டு இருக்க மூஞ்சோட போட்டோவை பாக்குறா. அதை திரும்பி பார்த்த ஆன்டி பே கொடூரமா சிரிக்கிறா. திடீர்னு பார்த்தா லிங் உடம்புல மோஜோட ஆவி போந்துரும். ரெண்டு பேருக்கு பலத்த சண்டை. நீ சாவடி நீ சாவடின்ட்டு நான் எத்தனை தடவை சாரி கேட்டேன் அப்படின்னு மோஜ் ஆன்டி கிட்ட சொல்ல, நீ எப்படி என் கிட்ட சாரி கேப்ப, என் புருஷன் அபகரிச்சுக்கிட்டு அவரோட மனசைய அபகரிச்சுக்கிட்டு உனக்கெல்லாம் சாரி கேட்க தகுதியே இல்லைன்னு அப்படியே மோஜ் பேய அழுத்த புடிச்சு தூக்கி நிறுத்துது. பேக்கு பேக்கு சண்டை, ரெண்டு பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. அந்த சமயத்துல லிங் சுயரூபத்துக்கு மாறிடுறா. எதுக்காக மோஜ் போன, திரும்பவா, உன்னை என் கையால கொல்லணும், அந்த ஆசை எனக்கு இன்னும் இருக்கு அப்படின்னு சொல்ல, என்ன கொல்லணும் என்ன கொல்லணும், எத்தனை பொண்ணுங்களை கொன்னிட்ட நீ உயிரோட இருக்க கூடாது அப்படின்ட்டு மோஜ் சொல்ல, ரெண்டு பேருக்கும் இமீடியட்டா உருவம் மாறிடுது. இவ ஹாங் உருவத்துல வந்துடுறா, இவ லிங் உருவத்துல வந்துடுறா. ஹாங் உருவத்துல இருக்கவன் சுதாரிச்சுக்கிட்டு, உன்னை காப்பாத்தணும்னா நான் சாகிறத தவிர வழி இல்ல அப்படின்னு கத்தி எடுத்து, நான் தான் எல்லாத்துக்கும் காரணம், உன்னை கொல்லணும்னு இங்க கூட்டிட்டு வந்தேன், இருந்து நீ எனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ற, என் கூடவே இருக்க நீ தான் எனக்கு உண்மையான ஃப்ரெண்டு, நீ உயிரோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து அவன் நெஞ்சில அவளே குத்திக்கிட்டு மாடியில இருந்து கீழே விழுந்துடுறா. அதை பார்த்து இவ கதறி துடிக்கிறா. ஹாங் உருவத்துல இருந்த ஹாங்கோட ஆவியும் போயிடுது. இதுவரைக்கும் மோஜோட ஆவி யாருக்கும் எந்த தீங்கும் பண்ணது இல்ல. கீழே இறங்கி வரா. அந்த ஹவுஸ் ஓனர் ஆன்டியோட ஆவி கீழே நின்றுட்டு இருக்கு. அதே சமயத்துல மத்த ஆவிகள் இந்த காட்டுக்குள்ள ஆன்டி ஹாங்கால கொல்லப்பட்ட அத்தனை ஆவிகளும் இந்த ஹவுஸ் ஓனர் ஹாங்க பூமிக்குள்ளே அமைக்கி சாகடிச்சிடுறாங்க. அங்க இருக்க மொத்த ஆவிகளும் கிளியர் ஆயிடுது. இவ அந்த வீட்டை விட்டு வெளியில வரும்போது ஹாங்கோட ஆவி நிக்குது. ரெண்டு பேரும் இந்த வீட்டை விட்டு வெளியில போறாங்க. அந்த ஊர்ல இருந்த ஆத்மாக்களும் அழிஞ்சு போச்சு. இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் என்னைக்குமே பிரியாது, ஒன்னா இருக்கும்ன்ற மாதிரி ஒரு சாங்கோட இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. இந்த உலகம் எத்தனையோ மாற்றங்களை பாத்துருச்சு, ஆனாலும் இரண்டு பெண்கள் ஒரு ஆண்மகனுக்காக அடிச்சுக்கிற இந்த கொடுமையான விஷயம் இன்னும் மாறாம இருக்கு. இந்த உலகத்தை கம்பேர் பண்ணும் போது, உலகத்தோட வளர்ச்சியை கம்பேர் பண்ணும் போது நம்ம எல்லாம் எவ்வளவு சிறியவங்க இல்லையா அப்படிங்கிற சின்ன வாய்ஸ் ஓவரோட இந்த படம் முடியுது. தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம் அண்ட் சப்போர்ட்.